வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் சூர்யா. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து என்னோட ஃபேவரட், ஸோ நம்ம எல்லாரோட ஃபேவரட் நடிப்பின் நாயகன் அவரோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன டீசர்? கங்குவா. கங்குவா. ஸோ கங்குவாவோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து பயங்கரமா ஒரு 10-15 வாட்டி பார்த்துட்டேன். என்னோடய எல்லா ஜிமெயில் ஐடியிலையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஃபாஸ்டஸ்ட்டு 1 மில்லியன் வந்து அடிக்கணும் ட்ரை பண்ணும், பட் அது முடியலை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டீசர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த டீசரில் என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் கங்குவா டீசர் பார்த்துட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் ஜாலியாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ கங்குவா, கங்குவான்றது நம்மளுக்கு ஒரு மாதிரி பீரியட் படம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. கங்குவா அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி பீரியட் படம் அப்படிங்கிறத. ஸோ இதில் என்னென்னா பொதுவாக தமிழ் சினிமாவில் வர பீரியட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தர் வந்து இவருக்கு வந்து துரோகம் செஞ்சுருப்பாங்க. அந்த துரோகத்தை வந்து தாங்கிக்க முடியாத ஹீரோ வந்து பழி வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்ருப்பார். நம்ம பாகுபலியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நிறைய படங்கள் இருக்குது. ஸோ என்ன தான் இந்த மாதிரியான பீரியட் படங்கள் வந்தாலும் அதுக்கு ஆ போட்டு நம்மளை போய் ஒரு பீரியட் படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வச்ச படம் எது? அருந்ததி. ஸோ அருந்ததி படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த படம் வந்து ஒரு மாதிரி பயங்கர கருத்துக்கள்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இப்போது ஒரு பீரியட் படம் வந்து நம்மளுக்கு விஷுவலாக பயங்கரமாக ட்ரீட்டாக ஒரு படம் வந்து இருக்க போது, இது வந்து மல்டி ஒரு மாதிரி பேன் இண்டியா படமாக வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஒவ்வொரு மொழிகள்லையும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஸ்டூடியோ க்ரீன்லேருந்து ஞானவேல் ராஜா வந்து சொல்லிட்டாரு. அதை தாண்டி இன்னொரு ஸ்பெஷல், இந்த கங்குவோட டீகோடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான ஒன்று வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ கங்குவா அப்படிங்கிறவர் வந்து ஒரு மாதிரி பழங்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் இல்லையா. ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து அவரே பொறிச்சு வச்சுருக்காரு சில கல்வெட்டுகளில். தஞ்சையில் இருக்க சில கல்வெட்டுகளில் அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வச்சு தான் இந்த கங்குவா படம் உருவாகியிருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை தழுவல் பேஸ் பண்ண ஒரு கதை, பட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ன்றது வந்து இவங்க போடல. அப்படி இந்த காலகட்டத்துக்கு நடந்ததா? ஏன்னா நம்மளோட கற்பனைகளும் நிறைய இதில் ஆட் பண்ணுறதுனால அதை வந்து இவங்க போடல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கங்குவா அப்படிங்கிற ஒருத்தரோட வாழ்க்கை தான். ஸோ வாங்க டீசர் டீகோடிங்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கங்குவா அப்படிங்கிற எழுத்துக்களே வந்து வெட்டு எழுத்துக்கள் மூலயமா தான் பதிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கல்வெட்டில் வந்து வெட்டு எழுத்துக்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த கங்குவா அப்படிங்கிற வந்து ட்ரெய்லர் போஸ்டரில் இருக்க அந்த கங்குவா பேரே அப்படி தான் இருந்திருக்கு இல்லையா. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த கங்குவா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுகோட ஒப்பனை பண்ணக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கிறார். ஒரு கழுகு எந்தளவுக்கு தன்னோட இறையை வந்து எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அதை கீழே இருந்து பார்த்துருமோ அந்த மாதிரி தான். தனக்கு ஆபத்து விளைவிக்கிறவர் யாராக இருந்தாலும் இவர் வந்து தன்னோட கண்கள் மூலமாகவே அதை பார்த்துடக்கூடிய ஒரு மாதிரி பவர் கொண்டவராக வந்து கங்குவா வந்து இருந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதையாக தான் வந்து இது இருக்க போகுது. அதை தாண்டி கங்குவா அப்படிங்கிறவர் வந்து பயங்கர கோவக்காரன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா டீசர் ஃபுல்லாகவே வந்து போர்ஷன்ஸை வந்து அப்படியே கம்மி கம்மியாக தான் காமிச்சிக்கிட்டே வராங்க அவரோட நடக்கிறது. அதுக்கப்புறம் அவர் மக்களுக்கு வந்து உதவி செய்யும்போது அந்த மாஸ்க்லாம் போட்டு அப்படி தான் இருக்கிறாரு. அதை தாண்டி அவரோட ரிவீலிங் வந்து ஒரு மாதிரி பயங்கர டெரராக இருக்குது. ஒரு மாதிரி என் ஊரையே நான் காப்பாற்றுறதுக்காக இருக்கேன்டா, அப்போ நீ வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கத்தி ஆர்ப்பாட்டத்தோடு தான் வந்து டீசர்லேயே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரியான இன்ட்ரோ தான் படத்துலேயும் இருக்கும். அதில் எந்தவித டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காது. அதை தாண்டி இதில் என்னோடய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதலையோட கண்கள் வந்து திறந்து மூடுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அல்டிமேட்டுங்க. ஏன்னா ஒரு உண்மையான முதலை எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம வந்து இங்கே பார்க்குறப்பவும் ஃபீல் ஆச்சு. ஸோ நான் ஃபோனில் பார்க்கும்போதும் அது பயங்கரமாக ஃபீல் ஆச்சு. நான் டிவியில் போட்டு பார்க்கும்போதும் அது தரமாக ஃபீல் ஆச்சு. கங்குவா.
ஸோ அதுக்கப்புறம் இதில் வில்லனாக வந்து நம்ம அனிமல் படத்தில் வந்து அப்பாவை கேரக்டர் பண்ணார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து இதில் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட என்ட்ரியுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கான வாராக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாக டீசரில் காமிக்கிறது எதுவுமே வந்து படத்தில் இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும், நமக்கு படம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்ன்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் டீசரில் ஒரு இடத்துல கூட ஹீரோயின் அவர்களை வந்து காட்டவே இல்லையே, அதிலருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஹீரோயினோட எலமெண்ட் வந்து ரொம்ப சின்ன எலமெண்ட்டாகவும் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாகவும் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. ஸோ படம் விஷுவலைஸ்டாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ டீசரில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மைனூட்டை வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. அப்படி கதையை வந்து நாங்கள் வந்து சொல்லி சொல்லாமல் சொல்கிறோம், முடிஞ்சால் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இதில் வந்து நிறைய வார் சீக்வன்ஸ் இருக்கப்போகுது, நிறைய பேர் அடித்து உருண்டு பிறண்டு அப்படி ஒரு சண்டை வந்து இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இதில் வந்து சோழனோட குறிப்பீடு வந்து ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சோழர்கள் வந்து தான் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா செவ்வர்களை வந்து கேலியாக அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. அதே மாதிரியான செவ்வர்கள் வந்து இதில் இருக்க போகிறதாகவும் ஒரு சின்ன வந்து அப்டேட் வந்து இருக்குது. பட்டு ஆனால் அதை கொலை பண்ணி அவங்க வந்து தன்னோட கங்குவா மக்களை வந்து கொலை பண்ணி போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கே செத்து கிடக்குற மாதிரியான ஒரு டாப்பாங்கல் ஷாட் வந்து இருக்குது. அது வந்து கங்குவா ஊர் மக்களா இல்லை வந்து வில்லன் ஊர் மக்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனால் அது வந்து ஊர் மக்கள், ஏதோ ஒரு ஊர் மக்கள் வந்து பயங்கரமாக வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்காக தான் கங்குவா போராடுவார் அப்படிங்கிறது வந்து நான் பர்சனலாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்பெஷல் எலமெண்ட்ஸ் இருக்க போது, நிறைய கேமியோஸ் இருக்க போது, அது எல்லாமே வந்து சிறுத்தை சிவா அவர்கள் சொன்னது தான். அதை தாண்டி சூர்யாவோட ஆஸ்டைலிங்க, இந்த மனுஷன் வந்து நின்னாலே போதும், அவரோட கண்ணை பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அவரோட கண்ணுக்குன்னே பயங்கரமான ஷாட்லாம் வச்சு, எப்படி வந்து ஜெயிலர் படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரோட கண்ணு நடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் வந்து பாராட்டினாங்களோ, அதே மாதிரி சிறுத்தை சிவா அவர்களையும் வந்து நிறைய பேர் பாராட்டுவாங்க அப்படின்றத வந்து நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது எப்படிலாம் இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா. டாட்டா, பை பை, டேக் கேர். Come on.